வணக்கம். என் பேர் பஷீர் அகமது. சொந்த ஊர் நாகப்பட்டினம். நான் வந்து ஸ்டேட் ஹாக்கி பிளேயருங்க. அது இல்லாமல் நான் டெய்லி ஷட்டில் விளாட ஆள். நான் ரெகுலராக இந்தமாரி ஷட்டில் விளாண்டுட்டுருக்குள்ளே ஒரு தடவை திடீர்னு என்னாச்சுன்னா நெஞ்சில் வந்து ஒரு மாதிரியான எரிச்சல் வந்தது. நான் அதை மெயின் பண்ணாமல் நான் விளாண்டுட்டு தான் வந்தேங்க. அதுமாரி ரெகுலராக நான் 3 கிலோமீட்டர் டெய்லி நடப்பேன். ஏர்லி மார்னிங் என்னுடைய ப்ரேயரை முடிச்சுட்டு போனோம்னா 5 to 6 வரைக்கும் ப்ரேயருங்க, இது நடப்பேங்க. அதுக்கப்புறம் கேம் விளையாடுவேன். ஏறக்குறைய 1978 தாங்க பழக்கம். இப்போ என்னாச்சுன்னா திடீர்னு இது சஃபகேஷன் மாதிரி வந்த உடனே அப்புறம் லோக்கலில் டாக்டர்ஸ்கிட்ட காமித்தோம். காமித்தோடனே அவருக்கு இது ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, இல்லை கேஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மறுநாள் எனக்கு இதேமாரி ஒரு பிரச்சனை வந்த உடனே நேராக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, நான் சென்னையில். நான் வந்து ஹோம் கார்டில் வந்து ஐஜியாக இருந்தேங்க, ஐஜியாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நுகர்வோர் கோர்ட்டில் வந்து நான் வந்து முத மெம்பராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஆக்டிங் ஜட்ஜாகவும் இருந்தேங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி, அவங்களாம் சொன்னாங்க, வாணா நீங்கள் அந்த இதெல்லாம் பைபாஸ் அதெல்லாம் வாணா இதில் இங்கே சேருங்க, அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னாங்க. சார் வந்து ரொம்ப கைண்ட் இனஃப். அவரை பார்த்தே பல நோய்கள்லாம் நோயே போயிடும். இப்படிப்பட்ட ரொம்ப பொலைட்னஸ், என்ன கேட்டாலும் பதில் சொல்கிறாரு. அதுமாரி அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிற இலக்கியம் டாக்டர் இலக்கியா, டாக்டர் அஜீஸ் சார், டாக்டர் ரஃப்ரிட், அவங்களாம் ரொம்பவும் பொலைட்னஸ்ஸு, நல்லா கைண்ட் இனஃப், நல்லா பழகுறாங்க. அதுமாரி இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸு, எனக்கு வந்து நித்யா மேடம் தான் கொடுத்தாங்க 35 நாள் ட்ரீட்மெண்ட்டு. ரொம்ப நைஸ் லேடி. அதுமாரி இங்கே உள்ளவங்க எல்லாமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்காங்க. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல 10 நிமிஷம் தான் நடந்தேன். இப்போ வந்து நான் 3/4 மணி நேரம் நடக்கிறேங்க. இப்போ டெய்லி 3/4 மணி நேரம் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் 3/4 மணி நேரம், சாயந்தரம் 3/4 மணி நேரம் நடந்துக்கிட்டு இருக்கேன். வேறக்குறைய ஒரு 95% எனக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் டியூகோஸ் எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுக்குற டேப்லெட்லாம் ரொம்பவும் ஜாஸ்தி கிடையாது, மினிமம் தான் கொடுக்குறாங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து நல்லா வளரணும், என்ன மாதிரி சஃபர் பண்ணுற ஆளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அதுமாரி டாக்டர்ஸினுடைய இதுக்கும் ஹெல்த்துக்கெல்லாம் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நோயாளிகளுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறை தான் முன்னாடி கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து EECP, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், ஹீல் யுவர் ஹார்ட், வேசோ மெடிடெக் EECP ட்ரீட்மெண்ட் சென்டர்.